மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக கையில தட்டி ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. 9 மாதம் ஆண்டவர் நடத்தி வந்து 10வது மாதத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். 10வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் இந்த மாதத்தை மந்த் ஆஃப் அரோமா அல்லது நற்கந்தத்தின் மாதம் என்று சொல்லி நாம் பிரகடனப்படுத்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு டைட்டில் நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதத்தினுடைய மேன்மையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து கொண்டு போக போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மந்த் ஆஃப் அரோமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு கேள்வியும் கேக்குறீங்களா, உங்க மேல என்ன வாசனை வீசுகிறதுன்னு கேளுங்க கேளுங்க, உங்க மேல என்ன வாசனை வீசுகிறது? நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல இருக்கும் பொழுது ஆஃப்டர்நூன் 2 o'clock ஒரு பையன் உள்ள வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், திஸ் பாய் ஹஸ் என்டர்ட் இன்டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஷிஃப்ட் வந்து 2 மணிக்கு, அவன் 1:30 வந்தாலும் சரி 1:55 வந்தாலும் கிளியரா தெரிஞ்சிடும். த மோமெண்ட் ஹி ஓபன்ஸ் த டோர் எல்லாம் சொல்றான், ஏ திஸ் கை ஹஸ் என்டர்ட் தி ஆஃபீஸ். அவன் போடுற அந்த அக்தர் இருக்கும் தெருமா, அக்தர் அது ஹோம் மேட்னு சொன்னா கூப்பிட்டு கேட்டிருக்கேன், ஏய் எங்கடா வாங்குற, கொஞ்சம் எனக்கு கூட கொடுக்கறியாது, பயங்கர கட்டமா இருக்கும். பட் அந்த வாசனை அவனை அடையாளப்படுத்தி காட்டும். இந்த மாதத்துல தேவன் நம்மை அந்த அடையாளப்படுத்துற வாசனையாக நம்மை மாற்றும்படியாக விரும்புகிறார். We need to be the sweet smelling savor for God. வாசிப்போமா அந்த வசனத்தை. 2 Corinthians 2:14-16 நாம் இந்த வாசனையினுடைய ஒவ்வொரு தேவ பிள்ளை இந்த பூமியில எப்படி அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் சொல்லாமலேயே அவர்களை பற்றிய அடையாளத்தை அல்லது அவருடைய பற்றிய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். வாசிப்போமா, வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா, எல்லாரும் சேர்ந்து மிக சத்தமாக வாசிப்போம். 2 Corinthians 2:14-16 மூன்று வசனங்களை வாசிப்போம். வாசிப்போம், அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகும், ஜீவ வாசனையும் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை என்ன பண்றாரா சொல்லுங்க, எல்லாரும் இங்க கூடியிருக்கிற எல்லாரும் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள வெற்றியாளர்கள் ஒரு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் மும்முரமா, சிஸ்டர்ஸ் எல்லாரும் இங்க எழுதுறதும் பாக்குறதும் இருந்தாலும் சபையில எல்லாரும் சேர்ந்து செய்கிறது காரியங்களை பழகி கொள்ளுங்க. கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை வசனத்தை நீங்க கொண்டாடி அதுக்கப்புறம் கூட எழுதிக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை என்ன பண்றாரா, வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், அண்டர்லைன் தட் வேர்ட், எல்லா இடங்களிலேயும் எங்க, சர்ச்சில் மட்டுமா? இன்னைக்கு அதனாலதான் இங்க மாய்மாலமான கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் ஒரு வாழ்க்கை வெளியில ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக. வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா இடங்களிலும், உன் வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய பணி இடத்துல, உன் பிசினஸ் இடத்துல, விளையாடுற இடத்துல, உன் ஃப்ரெண்ட்ஸோடு கூட இருக்கிற இடத்துல, உங்களோட வீடுகளில, உங்களுடைய எல்லா இடங்களிலும்
இந்த வெற்றியை நீங்க கொண்டாடுகிறவர்களா இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்களும் நானும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வாசனையை நம்ம இடத்துல இருந்து வருகிற, என்ன வாசனை? கிறிஸ்துவின் வாசனை தான். அது என்ன வாசனை? அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கும். You need to exhibit the smell that shares the wisdom and knowledge of God for this lost world. அது எல்லா இடத்திலையும் செய்யும். இந்த வசனத்தை பிலீவ் பண்றவங்க எல்லாரும் கையில தட்டி கொண்டாடுங்க பார்க்கலாம். Come on everyone. Say everyone hallelujah. The Lord makes us. The Lord gives us the authority. Hallelujah. நான் சொல்றேன், இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆவிக்குரிய நிழலாட்டத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த பூமிக்குரிய காரியமாக இருக்கலாம், ஆனா அதுல நீங்க ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்க்க, சென்ட் ஸ்மெல்லு எல்லாருக்கும் பிடிச்சமான காரியம். அதுவும் வந்து பிராண்ட் வேல்யூ ஹையர் த ஸ்டேட்டஸ் போகிற போது அதனுடைய பிராண்டு, சில சில சென்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 100,000 ரூபாய்க்கு இருக்கிற சென்டெல்லாம் இருக்கு. 100,000 ரூபாய்க்கு இருக்கிற சென்டெல்லாம் இருக்கு. So the way the status goes, that goes. But அது மூலமா ஒரு செய்தி ஆண்டர் கொடுக்கிறாரு. என்ன செய்தி? அடடே, நீ இந்த வாசனை வீசத்துக்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற. But as a child of God, we have a wisdom. நாம் போற எல்லா இடங்களிலும் அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். ஏசு தேவனுடைய வாசனை யார்? தேவனை பற்றிய வாசனை யார்? கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு தேவனை வெளிச்சம் காட்ட வந்தவர் யார்? ஏசு கிறிஸ்து. அதனாலதான் அவருக்கு கிறிஸ்துனர். அதனாலதான் அவர் சொல்ற, என்னை இல்லாமல் ஒருவனும். அதனாலதான் தேவனை அறிந்தேன் என்று சொல்லி இயேசுவை நிராகரிக்கிறவர்கள் தேவனை நிச்சயமா அறிய இல்லைன்னு அர்த்தம். Because he is the way, he is the life, he is the truth. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவர் கிறிஸ்து தேவனுடைய வாசனையா இருக்கிறார். அந்த வாசனை நம் மூலமாய் இந்த உலகத்துக்கு வீச ஆண்டவர் அழைத்திருக்கிறார். Come on everyone. Come on everyone. Amen. And that's why God has called you and placed you in different positions, different places. Wherever you are, the wisdom of God, அவரை அறிகிற அறிவை வீச செய்கிற வாசனையாக நீங்கள் இருக்க, நீங்க கவனமுள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால் பாக்கியசாலி. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கும் நாங்கள் எப்படி இருக்கிறோமா? தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். ஏன்? தேவனுடைய வாசனை கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? நல்ல வாசனையா இருக்கும், நற்கந்தமா இருக்கும். அதுதான் நற்கந்தமா இருக்கும். கெட்ட வாசனையா இல்ல, வாசனையில ரெண்டு வகை உண்டு இல்ல, கெட்ட ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லு அண்ட் குட் ஸ்மெல்னு சொல்றோம். ஆனா இங்க ஆண்ட தம் பிள்ளைகளை குறித்து சொல்ல, நற்கந்தங்களா இருக்கிறோம். நற்கந்தம் வாய் எபேசியர் 5:2 நீங்க வாசிக்கும் பொழுது கிறிஸ்து எப்படி தேவனுடைய நற்கந்தமாய் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை பார்க்கிறோம். எபேசியர் 5:2 வாசிங்க. கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவோ வழியாகவோ ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையா.
அப்ப அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தது எப்படி? அந்த வாசனையை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கும்படியாக கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம யாரா இருக்கணும்? கிறிஸ்துவினுடைய நற்கந்தமா இருக்கு. Are you understanding today? I'm just giving an outline. Maybe நம்ம deeper will. இந்த ஸ்மெல் மட்டும் தான் கண்ணு வேண்டாம், எது இன்னும் பார்வை இல்லைன்னா கூட ஆளை பார்க்கலன்னா கூட அது இந்த காரியத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஸ்மெல் வச்சு ஆளு இடம் நேரம், இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து அப்படி கூட ஞாபகத்தில் வச்சிருக்கோம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு விதத்தை வாசனையின் மூலமாக ஆண்டவர் அந்த அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் தேவனை அந்த வாசனையாக யார் வந்தா? கிறிஸ்து வந்தா. அந்த கிறிஸ்துவோட நற்கந்தமாய் அவரை பின்பற்றுகிறவர்களை தேவன் இந்த பூமிக்கு தருகிறார். நீங்க விருப்பப்படுகிற சென்ட நீங்க அடிச்சுட்டு போறது தினந்தோறும் இருந்தாலும், நான் ரட்சிக்கப்பட்ட சபையில வந்து சென்ட் எல்லாம் போடக்கூடாது. என் வாலி வயசுல சென்ட் எல்லாம் பாவம் நினைச்சிட்டு பாவம். ஆனா பக்கத்துல போனா நம்ம நாத்தடிக்கும், வேர்வை ஸ்மெல் வரும். பட் ஐ டோன்ட் திங்க் சோ தட் இஸ் யூனோ இட்ஸ் ரைட். மற்றவனுக்கு உபத்திரம் இல்லாம இருக்கிறது நீ நற்கந்தமா இரு, பரவாயில்ல சென்ட் போட்டுட்டு போ. ஆனா அது இருந்தாதான் என்னோட வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறதுதான் தப்பு. சுத்தமா இருக்கலாம், அண்ட் கொஞ்சம் பிளசண்டா இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது ஒண்ணு. சிலர் தங்களோட லைஃப் ஸ்டைல்ல அது இருந்தாதான் லைஃப் ஸ்டைல் நினைக்கிறது தான் தப்பு. பட் அதன் மூலமாய் தேவன் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய உணர்வை தருகிறார். பாருங்க, நீ டெய்லி சென்ட் அடிச்சுட்டு போறது எப்படியோ அதே போலதான் இன்றைக்கு நீ வீட்டை விட்டு போகும் பொழுது தேவனை அறிகிற அறிவின் வாசனை சுமந்து போறியா? இல்ல வெறும் சக் 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 சக்னு அடிச்சுட்டு போறியா? நீங்க அதை அடிக்கும் பொழுது நீங்க ஒரு காரியம் இருக்கும், இன்றைக்கு நான் என் தேவனை அறிகிற அறிவின் வாசனை நான் எந்தெந்த இடங்களில போகிறனோ வீச செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். சோ இதனுடைய விளக்கத்தை நாம் வரும் நாட்கள்ல பார்க்க போகிறோம். சோ ஐ ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பியூட்டி திங், தேவன் தன்னை உலகத்துக்கு யார் மூலமா வெளிப்படுத்தின? வாசனையாக, சுகந்த வாசனையாக கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தினார். அந்த கிறிஸ்துவை உலகத்துக்கு இன்னும் கொண்டு போக வேண்டிய கடமை இல்ல, அவர் பின்பற்றுகிறவர்களாக நம்மை தேவன் என்னவாக மாற்றிருக்கிறார்? ஸ்வீட் ஸ்மெல்லாக மாற்றிருக்கிறார், குட் ஸ்மெல்லாக மாற்றிருக்கிறார், ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸாக மாற்றிருக்கிறார், அரோமாவாக மாற்றிருக்கிறார். ஏன்னா நம் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுகிறார், கிறிஸ்து மூலமாய் தேவன் வெளிப்படுகிறார். அதுதான் இவனுடைய ரகசியம். தேவன் இந்த பூமியில அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள வாழ்வை இந்த மாதத்துல நாம் கற்றுக்கொண்டு வடிவமைக்க நீங்க போகிற எல்லா இடங்களிலும் நீங்க சொல்லவே வேண்டாம். நான் உங்களுக்கு சொன்ன வேணுமா? நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க போகும்பொழுது அந்த வாசனை தெரியும். This person is so beautiful. You know, they will understand the value. You don't want to tell. You don't want to tell. That is the beauty of this life. Hallelujah. இந்த அரோமாவினுடைய மாதத்துல தேவனுடைய அறிகிற அறிவின் வாசனையை நாம் எல்லாரும் உலகத்துக்கு கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி, Jesus, Jesus, I am your sweet smell. I am your sweet smell, Lord. I want to spread you. அவரை அறிகிற அறிவை ஸ்ப்ரெட் பண்ண தேவன் நம்மை அவருடைய நற்கந்தமாக அழைத்து கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த அருமையான சுருக்கமான செய்தியை முடிக்கிறேன். ஒருவருடைய ரட்சிக்கப்பட்ட சாட்சி தான் இது. இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பிசினஸ் மேன். He has his own private jet என்று பார்த்தீங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரோட பாஸ்டருக்கு ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கி கொடுத்திருப்பாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இருப்பாரு நீங்க நினைச்சு பாருங்க. ஒன் டே ஹி வென்ட் டு எ சிட்டி, எக்ஸாக்டா தெரியல, பட் சிட்டி நியர் யூகேல இருக்க ஒரு, ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ பர்டிகுலர் ஹவுஸ்,
அவர் ஏதோ தெரியாம வழி மாறி இருக்காரு அட்ரஸ். அப்ப போகும் பொழுது ஒரு வீட்டுல இருந்து கேக்கோட ஸ்மெல் பயங்கரமா இருந்திருக்கு. இவர் அந்த வழியா போயிருக்கும் பொழுது கேக் ஸ்மெல் பயங்கர ஈர்த்திருக்கு. போயிட்டாரு, போனவர் திரும்பி வந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டுல டிஃப்ரெண்டான கேக் ஸ்மெல் இருக்கு. போயிட்டு கதவு தட்டி பார்த்தேன். அந்த ஈவினிங் தே ஹாவ் அ ஸ்மால் ப்ரேயர் மீட்டிங். ஓகே, அந்த வீட்டில் ஒரு ஜப கூடுகை வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜப கூடுகைக்கு வருகிறவர்களுக்காக கேக்க அந்த வீட்டோருடைய அம்மா வந்து அழகாக பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வாசனை இவரை தொட்டிருக்கு. ஒன்னொன்னு அவங்க ரொம்ப அவரை வரவேற்று, ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், ஆனால் வரவேற்று அவரை உட்கார வச்சு அவர் சொன்ன உடனே அந்த பீஸ் ஆஃப் கேக்கை கொடுத்து, இன்னைக்கு ஈவினிங் ப்ரேயர் மீட்டிங் இருக்கு, வை டோன்ட் யூ அட்டன் அப்படின்னு சொன்னோடனே இவரும் அவர் அந்த வாசனை நிமித்தமாகவே பேச ஆரம்பிச்சு அப்படி இருந்திருக்காரு. அப்படி இருந்தவருக்கு அப்புறம் தன்னுடைய வந்த காரியத்தை சொல்லியிருக்காரு, நான் வெளியே போகணும், ஆனா எனக்கு தங்க இடம் இல்லை, ஐ ஹவ் டு கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்க நம்ம இடத்துல இருக்கலாம், முடிஞ்ச பிறகு நான் கார்ல டிராப் பண்ணிடுறேன், நீங்க ஃபிளைட்ல போலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மனிதனுக்கு அந்த அந்த இரவு ஜபம் மிகவும் பயங்கர ஆசீர்வாதமா இருந்தது. நீ இன்னைக்கு மறித்தா நீ எங்க போவ, உன்னுடைய ஆத்மா எங்க போகும் என்ற ஒரு கேள்வி அந்த மனிதனுக்கு பயங்கரமா தொட்டது. அதே நேரத்துல கேக்கும் அவரை உட்கார வச்சிருக்கு. முடிஞ்ச பிறகு கேக்கும் சாப்பிடணும், அவங்களோடு கூட சாப்பிடணும். இவ்வளவு அன்பான ஃபேமிலி, தன்னை இவ்வளவு நேசிக்கிற இந்த இதுல பின்னணியில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. என்னை யாருன்னே முன்ன பின்ன தெரியாம இவ்வளவு என்னை அன்பு செய்து என்ன செய்யறாங்களே, இவங்க யாருன்றத அவர் அறியும்படியா அன்னைக்கே அவங்களுக்கு வீட்டுல தங்கியிருந்தான். வீட்டில் ஒரே சந்தோஷம், எல்லாரும் ஜெபம் முடிச்ச பிறகு சாப்பிட்றாங்க, ஒருத்தர் அன்போடு பேசுறாங்க, ஒருத்தருக்காக ஜெபித்த பிறகு அவங்கவுங்க போறாங்க, இவருக்கான காரியத்தையும் இருக்காங்க. இவரை நல்லா கவனிச்சுட்டாங்க. கவனிச்சுட்டு காலையில இவங்க வீட்டில் பிரைசிங் நடக்குது. பிரைசிங் முடிச்ச உடனே அவர் சொன்னவனமா கார்ல கூட்டிட்டு போய் விடுறாரு. அப்பதான் ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த மனிதன் ஓபன் பண்றாரு தன்னுடைய ஜீவித்தில் நடந்த காரியத்தை. ஓபன் பண்ணி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்பொழுது இயேசுவை பற்றியதான காஸ்பல் அவங்களுக்கு சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது. அவர் போற வழியிலேயே இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா, இந்த இயேசுக்காக நான் வாழ முடியுமா என்று கேட்டிருக்கார். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே யாருன்னே தெரியாது இவருக்கு, ஆனா இவரை வந்து இவ்வளவு அழகா இவர் நினைச்சா ஈ கேன் கால் யூனோ இஸ் பர்சனல் கார் டு த பிளேஸ். அந்த அளவுக்கு வசதி இருந்தாலும் அந்த இரவு தேவன் அவரை அறிகிற வாசனையை அந்த வீட்டில் வீச செய்ய ஆண்ட சித்தம் உள்ளவராய் இருந்ததுனால அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு, டுடே தட் பர்சன் சப்போர்ட்ஸ் தட் மினிஸ்ட்ரி வேர்ல்டு வைட். அவருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருடைய பெரிய பிஸ்னஸுடைய பெரிய ஃபார்ச்சுனை கத்துடைய வேலைக்காக அவர் கொடுத்து இன்றைக்கு அதை நான் சொன்னவனுமா, அந்த ஊழியக்காருக்கு யார் அவரை கார்ல டிராப் பண்ண, இவர் ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சு கார்ல டிராப் பண்ண, அவருக்கு பிரைவேட் ஜெட்டை ஊழியத்துக்காக அவர் அன்பளிப்பா கொடுத்துருக்கும். அதுதான் இந்த பவர் ஆஃப் தி காஸ்பல். ஹல்லேலூயா. திஸ் இஸ் வாட் ஒரு கேக்கோட ஸ்மெல்ல தேவன் ஒரு மனிதனை கொண்டு வந்து அங்க கேக்கோட ஸ்மெல்ல காட்டிலும் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையை வீச செய்த அந்த வீட்டோட வாசனை ஒரு உரை ஆண்டோட ரட்சிப்புள்ள. அது போலதான் நீங்களும் நானும் போகிற எல்லா இடங்களிலும் சந்திக்கிற எல்லா மக்களிலும் நாம் செய்கிற வேலை எதுவா இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிறோம். நீங்க சொல்லணும் கூட அவசியம் இல்லை, உங்களோட வாசனை கண்டுபிடிச்சாங்கனாலே போதும், அவர்கள் முகந்திருவான். அவங்களுக்கு தெரியும் இது இயேசுவினுடைய வாசனை, இது கிறிஸ்துவனுடைய வாசனை, இது உண்மையுள்ள தேவனுடைய வாசனை, இது ஜீவனுள்ள தேவனுடைய வாசனை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வாசனை, ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வாசனை, இது சிருஷ்டிக்கிற தேவனுடைய வாசனை, உருவாக்குற தேவனுடைய அவருடைய வாசனை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார். இந்த வாழ்க்கைக்காக தான் தேவன் நம்மை உருவாக்கி அழைத்திருக்கிறார். இந்த மாதத்துல தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை நடத்த போகிறார். கர்த்தர் கொடுத்த இந்த விலையேற பெற்ற வாக்கு தத்துவத்துக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா.